ஆஸ்ட்ரோபெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன். இந்த ஜூலை மாதத்தில் 12 ராசிக்கும் என்னென்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடக ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாத துவக்கத்தில் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது அதிகப்படியான மனச்சுமையை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், தெளிவான ஒரு முடிவு எடுக்க விடாது, ஒரு தெளிவான மனநிலை இருக்காது, எதுவும்லேயும் ஆசிலேஷன்ஸ் இருக்கும், அதிக குழப்பங்கள் நிறைந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி போக்கிக்க முடியும்னா, தியானம் ஒரு சிறப்பான வழி, இல்லை ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடித்த கடவுள், இல்லை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு ஏதாவது ஒரு பிடித்த கடவுளை இறுக்கி பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இருக்கிறப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும். அம்மன் வழிபாடுனா இந்த கருமாரி அம்மன், நாகாத்தம்மன், அந்த மாதிரி அம்மன் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. திங்கக்கிழமான ரெகுலராக அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். மென்டல் ஒரிஸ் குறையும், மன அழுத்தங்கள் குறையும், ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எட்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறது அவ்வளோவா நன்மையான பலனை தராது. அந்த சனி பகவான் நேராக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறது. எந்த ஒரு பாதிப்பு நீங்கள் உங்களோட செயலால் ஏற்பட்டாலும் அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் குடும்பத்தையே சேர்த்து பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பெரியவங்கிட்ட கலந்து முடிவெடுத்து எந்த ஒரு செயல் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. அது ஒரு பெரிய பாதிப்பை தவிர்க்கும். தவிர்க்குன்னா குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட முடிவு எடுக்கிறப்போ ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், செலவுகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறது செலவுகள் அதிகப்படுத்தும். எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதே டைமில் வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத செலவுகள், ஒரு செலவு செய்யப்போனால் அதனால் செலவுகள் அதிகரிச்சுட்டே பல செலவு எப்படி செலவானுச்சுன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவமனை செலவுகளாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத செலவுகளாக இருக்கலாம், சடன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க, திடீர் செலவுகள், அந்த மாதிரி செலவுகளால் உங்கள் சேமிப்பும் குறையும், வருமானமும் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால செலவுகளுக்கு ஒரு திட்டம் தேவை. எந்த ஒரு செலவு செஞ்சாலும் ப்ராப்பரான திட்டம் தேவை, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் திட்டம் தேவை. திட்டம் போட்டு நீங்கள் வாழ்க்கை நடத்துறது மூலயமா செலவுகள் கம்மியாகவும் பாதிப்புகள் குறையும். குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் திட்டம் போட பழகுனீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் குரு பகவான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஏதாச்சும் அது மாதிரி ப்ராப்பராக செய்யணும்னு நினச்சிங்கன்னா குரு வழிபாடு செஞ்சுட்டு செய்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் செலவுகளை குறைக்கிறதுக்கும் குரு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் திட்டம் போடுறது, செயல்களை நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறத குரு வழிபாடு செஞ்சுட்டு துவங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி செய்கிறப்ப குரு பகவான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற திறனையும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 11 இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சிறப்பாக இருக்குது. மூத்த சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு சப்போர்ட் வாங்கிக்கலாம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுப்பீரியர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். 10 இடம் தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறது, போட்டி பந்தயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த காம்படிஷன் ஜெயிச்சு வெளியே வரதுக்கு நீங்கள் தனியாக செயல்பட்டால் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் சுப்பீரியர்ஸை சப்பார்டினேட்ஸை இவங்ககிட்டலாம் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது மூலயமா உங்களோட வேலையும் குறித்த நேரத்தில் நீங்கள் முடித்து கொடுக்க முடியும். அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். தனியாக செயல்படுறப்ப அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கு அடையிறதுல தடை தாமதங்கள் அதிகமாகவும் விரயங்கள் அதிகமாகவும் மனச்சுமையும் அதிகரிக்கும். அதனால் கூட்டாக சேர்ந்து ஒரு செயல் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப சீக்கிரம் மேலே போகிறதுக்கும் பாதிப்பத்தை தள்ளி வைக்கிறதுக்கும் உங்களோட இலக்கை அடையிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன தான் பாதிப்பு இருந்தாலும் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் மிகவும் சப்போர்ட்டான நாட்களாக இருக்கும். தன உறவு கிடைக்கிறதுக்கும், திடீர் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும், பொருளாதார உயர்வுக்கும் சப்போர்ட் பண்ண நாட்களாக ஒரு சில நாட்கள் இருக்கும். அது எந்தெந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி. இந்த 4 நாட்களும் நீங்கள் வந்து எல்லா புதிய செயல்களும் செய்யலாம். பொருளாதாரம் சார்ந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ், இல்லை சேமிப்பு உயர்த்தறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாமே செய்யலாம். திடீர் லாபங்களும் கிடைக்கும், திடீர் வெற்றிகளும் கிடைக்கும், ஒரு நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். புதுசாக செய்கிற செயல்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிக கவனமோடு இருக்க வேண்டிய நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி. இந்த 2 நாட்களும் எல்லா செயல்லையும் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்யவே கூடாது, பிரயாணங்கள் தவிர்க்கப்படணும்,
கடவுள் வழிபாடு ஒன்றே சிறப்பானதாக இந்த நாளில் இருக்கும். நன்றி, வணக்கம்.